ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாசமிங் ஹார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, பூ கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளே அம்மா அக்காவெல்லாம் தொல்லை பண்ணாமல் எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் காமிச்சிக்கிறேன் பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலேயே கட்டினது தான், ரொம்ப திக்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா நூல் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா குண்டு நூலாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து பூ கட்டுறதுக்கு வந்து வசதியாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த இடையில விட்டு இந்த மாதிரி கரெக்டான சைடு வந்து இது வந்து நான் உங்களுக்கு கம்பியில் கட்டுறதுக்கு எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஜன்னலில், வேறு வந்து பெட்டு அந்த கார்னரில், வேறு வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கட்டவரலையே, காலில் உள்ள கட்டவரலையிலே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் நாட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூலில் உள்ள நூலோடு சேர்த்து அளந்து எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி அளந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வெட்டிக்கலாம். அதை அளந்து கரெக்டான அளவில் அளந்து வெட்டிக்கணும். அந்த ஒத்த நூலை மட்டும் வெட்டிடுங்க, அந்த ரெண்டு நூலையும் வெட்டிடாதீங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது உண்மையிலேயுமே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், எப்படி இந்த வீடியோ வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நானாக இந்த பூவை கட்ட போகிறேன் அப்படின்ட்டு இருக்குது. வாங்க இப்போ வந்து பூவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த நடுவில் உள்ள ஸ்பேஸில் வந்து அதை விட்டுக்கணும். அந்த மாதிரி நடுவில் உள்ள ஸ்பேஸில் வந்து அதை விட்டுக்கணும். அதை விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நூல் இருந்ததில் அதை வந்து இந்த சைடு போட்டுட்டு, இதை வந்து இந்த சைடு போட்டுட்டு அந்த பக்கம் எடை இருக்கிறத தெரியுதுல, அந்த பக்கமாக வந்து நம்ம அதை பிடிச்சி வந்து இழுக்கணும். இழுத்துட்டா நல்லா டைட்டாக நாட் விழுந்துடும். நீங்கள் ரொம்ப டைட்டாக அது கட்டணும், அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது. அப்படி ரொம்ப டைட்டாக கட்டிட்டோம்னா அதெல்லாம் உதிர்ந்துடும். அதே மாதிரி லூஸாக கட்டினாலும் அது உதிர்ந்துடும். உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாக கட்டுறது சிரமமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அப்படி கட்டிட்டு நாட் போட்டுட்டு, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் நூல் கட்டுறது. நான் வந்து திருப்பி திருப்பி கூட சொல்லுவேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் இந்த வீடியோக்காக தான் வந்து பூ வந்து எப்படி கட்டுறதுங்கிறது கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி கட்டி பார்த்தா போதும், நல்லா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் முதல்ல வந்து இந்த பெருசாக ஏற்கனவே கட்டினது காமிச்சிருந்தேன்ல, அது வந்து நான் முல்லைப்பூவில் கொறுத்தது. இப்போ வந்து நான் கொறுத்துட்டு கட்டிகிட்ருக்கிறது வந்து மல்லிகை பூவில் தான் கட்டிகிட்ருக்கேன். நீங்கள் முல்லைப்பூலையும் கொடுக்கலாம், இல்லை வேறு எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் ஓரளவுக்கு வந்து கட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது.
நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாகவும் கட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைட்டாக நாட் போட்டதுனால அது வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் வீடியோ, ஏன்னா வந்து அந்த பூ வந்து நான் ஃபுல்லாக கட்டி முடிக்கணும் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த நூல் கிட்ட வந்துட்டு இருக்கேன், அந்த
அந்த நூல் பக்கத்தில் கூட வந்துருச்சு பாருங்க. நான் அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்க. ஆர்வக்கொள்ளாரில் நூல் எண்டு வரைக்கும் போடுறதுனால அது உள்ள கொஞ்சம்லாம் உஜிந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அது வந்து சுகர் வச்சு நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஒரு நூலை மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த ஒரு நூலை மட்டும் கட் பண்ணிட்டா நம்ம நாட் போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ரெண்டையும் கட் பண்ணிட்டா ரொம்ப ரெண்டும் சின்னதாக இருக்கும்னால நாட் போடுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண அந்த ரெண்டு நூலையும் எடுத்து அதை நம்ம நாட் போட்டுக்கணும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நூல் நம்ம எடுத்தோம்ல அந்த பூ கட்டும் போது நாட் போடுறதுக்கு அந்த நூலையும் சேர்த்து இதில் வந்து நாட் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நூல் வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா எண்டு வரைக்கும் கட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இந்த பூ வந்து நான் முதல்ல கட்டுறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.